ஆரம்பத்தில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான் ஆனால் இப்போ அதுதான் மதுரையோட ஐகானிக் ஸ்டோரா மாறி இருக்க ஃபேமஸ் ஜிகர்தண்டா மதுரன்னு யோசிச்சாலே எப்பவுமே சாமி கடுத்து சாப்பாடு தான் அண்ட் அப்படி நம்ம சாப்பாடுன்னு யோசிக்கிறப்ப நமக்கு மதுரையில ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது இந்த ஸ்பெஷல் ஜிகர் தண்டா தான் ஸோ அந்த அளவுக்கு மதுரையில இந்த ட்ரிங்க ஃபேமஸ் ஆக்கினவர் மிஸ்டர் மீரன் அப்படிங்கிறவர் தான் இவர் நைன்டீன் செவன்டி செவன்லயே ஃபேமஸ் ஜிகர் தண்டா ஷாப்னு ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு அந்த டைம்லயே மதுரையில கிடைக்கிற நிறைய கூல் ட்ரிங்க்ஸ்க்கு மத்தியில ஒரு யூனிக்கான பெவரேஜ் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு தான் அவர் இதை கொண்டு வராரு அண்ட் ஃபர்ஸ்ட் மீரன் நைன்டீன் செவன்டில அவரோட ஸ்டடிஸ் எல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அரம்பாணி வில்லேஜ்ல இருந்து மதுரைக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வராரு அண்ட் இங்க வந்து ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில ஐஸ்கிரீம் விற்கிறாரு இப்படியே ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தவர் லேட்டரா தான் நைன்டீன் நம்ம ஜிகர்தண்டா செஞ்சு நைட் வித்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு ஜிகர்தண்டா செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஆனாலும் அவருக்கு சரியாவே வியாபாரம் ஆகாத காரணத்தினால இவர் ஒரு ஐடியா யோசிக்கிறாரு மத்த கரக்காரங்களை விட இவர் தன்னோட பிரைஸ் ஒரு கிளாஸ்க்கு கம்மி பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாரு அண்ட் அதே போல டேஸ்டுக்காக பாசந்தியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்றாரு அண்ட் இப்பதான் இவரோட வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் இவரோட கடைக்கு வராங்க அண்ட் அட் நைன்டீன் நைன்டி த்ரீல இவர் கிழக்கு மாசி வீதியில மதுரையில ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்ப ஓபன் பண்றாரு அண்ட் இந்த கடையில அடுத்து வர ஜென்ரேஷனுமே அவங்க அதே டேஸ்ட் மாறாம அதே மெத்தட் படிதான் இப்ப வரைக்கும் ஜிகர்தண்டா செஞ்சுட்டு வராங்க அண்ட் இந்த கடையோட மெயின் ஸ்டோர்ல ஒரு நாளைக்கு தௌசண்ட் கிளாசஸ் ஆகுது சர்வ் பண்றாங்களாம் அண்ட் இதே போக டூ ஹண்ட்ரட் பிரான்சிஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு ஒரு ஒரு கடையிலையுமே டெய்லி த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் ஆவது வராங்க தான் மதுரையில இந்த ஜிகர்தண்டா ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு ஐகானிக் ஸ்டோரா மாறிச்சு